சென்னை மட்டுமல்ல இது சில பேருக்கு ஒரு ஒரு சில பேருக்கு ஒரு ஒரு டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். பொதுவாக தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து 5000 அண்ட் ஆட் இருக்குது அப்படின்னு சில அதாவது 5200 5300 இருக்குது அப்படின்றதே சில பேர் எங்கள்கிட்ட கேள்வியை கேட்குறாங்க. உங்களுக்கு ஒரு கருத்துக்காக சொல்கிறேன், ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சென்னையில் ஒரு மிகப்பெரிய நோய் பரவல் இருந்தது. நம்ம லாக்டவுன் மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் மிக கடுமையாக போராடி லாக்டவுன்லாம் நம்ம போட்டு ரொம்ப எஃபெக்டிவாக நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் சென்னையை. இப்போவும் சென்னை கட்டுக்குள்ளே தான் இருக்கிறது, பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் டூ, அதுக்கு பின்னாடி மதுரையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சவுத் ஃபுல்லாக மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி அங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து வந்து ஒரு ஸ்ப்ரெட் வந்துச்சு, அதாவது எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. இப்போ அங்கே அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மதுரை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகரெலாம் நம்ம கட்டுப்படுத்தணும். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூர் ஒர்க் பிளேஸ் எங்கே வந்து அதிகமாக வந்து தொழிலாளர்கள்லாம் இருக்கிறாங்க பாருங்கள். இப்போ வந்து நிறைய தொழிற்சாலைகள் இயங்கக்கூடிய கோயம்புத்தூராக இருக்கட்டும், நிறைய தொழிற்சாலை இயங்கக்கூடிய திருப்பூராக இருக்கட்டும், அதேபோல் கடலூர் போன்ற பகுதிகளில் இப்போ வந்து கொஞ்சம் நோய் அதனுடைய தாக்கம் இப்போ அங்கேயும் நம்ம கட்டுப்படுத்துகிறோம். ஸோ அதனால் ஒரு மாநிலம் முழுக்க எப்படி அப்படின்னு பார்க்காம ஒவ்வொரு எந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்றதான் முக்கியம். இப்போ சென்னைனா ஏற்கனவே நம்ம தண்டையார்பேட்டை வந்து உங்களுக்கு அது அதுபோக ராயபுரம் போன்ற பகுதியில் அதிகமாக இருந்ததுன்னா இப்போ வந்து அந்த அந்த பகுதியெல்லாம் நம்ம முழுமையாக கட்டுப்படுத்திக்கிறோம். ஸோ வந்து இந்த அதனால தான் சொல்கிறோம், இந்த நேரத்தில் ஒர்க் பிளேஸ் என்று சொல்லக்கூடிய அதிகமாக அது அரசு அலுவலகமாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து மிகப்பெரிய தொழிற்சாலை இருக்கக்கூடிய இடங்களாக இருந்தாலும் சரி, இல்லை அதிகமாக பொதுமக்கள் வந்து செல்லக்கூடிய மீன் மார்க்கெட் அல்லது பல நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, இல்லை சில சடங்கு திருமண நிகழ்ச்சிகள் சம்பிரதாயங்களுக்காக மக்கள் கூடக்கூடிய நிகழ்வுகளில் தான் இந்த மாதிரியான நோய் பரவல் ஒரு சின்ன ஒரு இன்க்ரீஸ் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கண்டிப்பாக அந்த மாதிரியான இடங்களில் நம்ம வந்து மாஸ்க் அணியணும், சோசியல் டிஸ்டன்ஸை கடைபிடிக்கணும், மிக சரியாக வந்து நம்ம விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுன்றதை அறிவுறுத்துகிறோம். அதை அரசும் அறிவுறுத்துது, பொதுமக்களும் செய்யணும், ஊடக நண்பர்களும் நீங்களும் ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க. நிச்சயமாக இது இதை நாங்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வருவோம். அதான் சொல்லி இல்லை, அந்த குறிப்பிட்ட மாவட்டங்களில் மட்டும் இல்லை பிரதர், ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் நம்மளுடைய அண்டை மாநிலம் கேரளாவில் என்ன பக்கத்திலே இருக்கக்கூடிய கேரள மாநிலத்தில் 144 தடை உத்தரவு போட்டப்பட்டிருக்கிறது. அங்கே மக்கள் தொகை வந்து 3 கோடி மக்கள் தொகை, 3 கோடி மக்கள் தொகையில் அங்கே வந்து கிட்டத்தட்ட 8000 அளவிற்கு அங்கே வந்து பாசிட்டிவ் எண்ணிக்கை இருக்குது ஒரு நாளைக்கு. இன்னும் சொல்லப்போனால் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஆக்டிவ் கேசஸ், அதாவது இன்றைக்கி கொரோனா ஆக்டிவ் கேசஸ்னு மருத்துவமனையில் இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையே வந்து பார்த்திங்கன்னா 2.5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அந்த ஆக்டிவ் கேசஸ் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், அதை 46000 என்ற அளவுக்கு வச்சுக்கிறோம். அதாவது ஒட்டுமொத்த பாசிட்டிவ் ரேட்டில் 10% ஆக்டிவ் கேசஸ் இருக்கிறாங்க. ஸோ கேஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகும், ஒரு ஆக்டிவ் கேஸ்லேருந்து தான் இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அந்த ஆக்டிவ் கேஸுடைய எண்ணிக்கையை குறைப்பது தான் அரசு நோக்கம் நம்பர் ஒன். நம்பர் டூ, நீங்கள் சொன்ன அந்த மாவட்டம் மட்டுமல்லாமல் எல்லா மாவட்டத்திலுமே நம்முடைய அந்த ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டை அக்ரெசிவாக பண்ணுறது மூலமாக பாசிட்டிவிட்டி ரேட்டை less than 10% கொண்டு வந்திருக்கிறோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்த இலக்கு இறப்பு வந்து ஏற்கனவே 1.6 அந்த மாதிரி இருந்தது, இப்போ 1.3 இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 1.3 அளவு கொண்டு வந்துருக்குறோம். நம்முடைய நோக்கம் less than 1 கொண்டு வரக்கூடாதான நடவடிக்கை எடுத்துக்கிறோம். நீங்களே கேட்டீங்க 120, 129, 110. இப்போ மிக கடுமையாக அந்த ரெம்டெசிவிர் போன்ற உயிர்காக்கக்கூடிய மருந்துகளை எல்லாம் பயன்படுத்தி ஆரம்ப நிலையில் நம்ம கண்டறிகிறதுனாலையும் பொதுமக்கள் உடனே ஆரம்ப நிலையிலே மருத்துவமனைக்கு வர்றதுனாலையும் நம்ம இது எல்லாருமே இணைஞ்சு இன்றைக்கி வந்து அதை வந்து இறப்பை வந்து நம்ம வந்து அந்த டிக்ளைன் கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அப்படி பன்முக நடவடிக்கைகளை இன்றைக்கி எல்லோருடைய முழு கவனமும் ஒட்டுமொத்த கவனமும் கொரோனா காலத்தில் இருந்த அந்த நிலை மாதிரி பொதுமக்கள் வாழ்வாதாரத்திற்காகவும் பொருளாதாரத்திலும் கவனம் செலுத்தினால் கூட அரசு, அம்மாவுடைய அரசு, முதலமைச்சர், இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை, இந்த மருத்துவர் சூழலில் இன்னும் ஆரம்பித்த அதே முழு கவனத்தோடு, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். 4-5 மாதங்களாக தொடங்கி ஜனவரியிலிருந்து என்ன முழு 100% கவனத்தை இந்த கொரோனா நோயில் நாங்கள் செலுத்தினோமோ அதே கவனத்தோடு இன்று வரை அந்த விஷயத்தை நம்ம அணுகிட்டுருக்கிறோம். அதுதான் முக்கியமான விஷயம். அப்படி அதே பார்வையில் இருக்கிறனால தான் எல்லா மாநிலங்களிலும் இன்றைக்கி கேஸ் இன்க்ரீஸாக இருக்குது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் கண்ட்ரோலாக இருக்குது. இதுதான் முக்கியமான விஷயம். இன்றைக்கி எல்லோரும் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, இருந்தாலும் கூட நாங்கள் அந்த அப்ரிஷியேட் பண்ண இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் மாஸ்க் போடுங்கன்னு தான் சொல்கிறோம். இன்னும் எல்லாரும் மாஸ்க் போட்டால் இன்னும் நம்ம கேஸ் கண்ட்ரோல் பண்ணிடலாம். அவ்வளோதான் பாயிண்ட். தமிழக அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு நம்ம நடவடிக்கை எடுத்திருந்தோம்.
இல்லை, அது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய சிந்தனையில் உதித்த ஒரு அற்புதமான விஷயம். கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் குறிப்பாக 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய, அது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அது அமையும். அதனால தான் சட்டமன்றத்தில் அது எல்லோருமே அதை வந்து நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் முன்மொழிந்த அந்த தீர்மானத்தை எல்லோருமே வந்து ஏகமனதாக ஏற்றுக்கொண்டாங்க. தீர்மானம் நிறைவேற்றிருக்கின்றோம். ஆளுநருக்கு வந்து அவங்க வந்து அதை சட்ட வல்லுநர்களை கலந்து அதை வந்து விரைவில் வந்து அதுக்கு உண்டான அந்த ஒப்புதலை வழங்குவதாக வந்து ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்தில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அதை வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த மாதிரியான கிராமப்புற அரசு பள்ளி படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு அந்த ஒதுக்கீடை பெற்று தருவதில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக இருக்கிறாங்க. இல்லை இல்லை, அதாவது நம்ம வந்து ஒரு ஒரு உடனே எந்த ஒரு விஷயத்தையும் அரசு வந்து வேகமாக துரிதமாக முன்னெடுத்து சொல்லுகிறது. இந்த ஆண்டு வந்து நமக்கு அந்த ஒப்புதல் பெறப்படுகின்ற அந்த கால அளவை பொறுத்து தான் செய்ய முடியும். இந்த ஆண்டு உங்களுக்கு உங்களுக்கு தெரியும், பொதுவாக வந்து இந்த கேள்விகள்லாம் ஏன் வருதுன்னா, இன்றைக்கி வந்து 1900 உங்களுக்கு 47 சுதந்திரம் வாங்கினதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 64 ஆண்டுகளில் நம்ம 1945 சீட்ஸ் தான் எம்பிபிஎஸ் சீட் இருந்தது. இன்றைக்கி வந்து 150% 150 மடங்கு அதிகமாக பெற்றுக்கிறோம். இந்த நம்ம சீட்டு அதிகமாக பெற்றுக்கிறோம். வரலாற்றில் இந்தியாவிலே எந்த மாநிலமும் செய்யாத அளவுக்கு நம்ம வந்து டபுளாக இல்லை 1.5 மடங்கு அதிகமாக நம்ம வந்து இன்றைக்கி அரசு மருத்துவக் கல்லூரியில் சீட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை. 64 ஆண்டுகளில் செய்த சாதனையை அதை விட 100 மடங்கு சாதனையாக நம்ம டபுளாக வந்து 3050 சீட்டை இந்த 10 ஆண்டுகளில் வந்து அம்மாவுடைய அரசு செஞ்சுருக்கு. அதனால் அந்த சீட்டுகள்லாம் வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு போ, எல்லாமே தமிழ்நாடு மாணவர்களுக்கு தான் போகுது. அதில் கிராமப்புற அரசு மாணவர்களுக்கு போகணுன்றக்காக தான் இந்த சட்டமே நம்ம வந்து மாண்புமிகு முதலமைச்சரே முன்மொழிஞ்சாங்க. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க, நீங்கள் அருமையான க்வெஸ்சன் கேட்டீங்க, வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. அதை விரைவுபடுத்துவதற்கு வேகப்படுத்துவதற்கு அனைத்து சட்ட ஒப்புதல்களையும் பெறுவதற்கு உண்டான நடவடிக்கைகளை அரசு மிகுந்த கவனத்தோடு இருக்கிறது, வேகமாக இருக்கிறது. ஜீரோ சர்வே, ஜீரோ சர்வே வந்து தேசிய அளவில் ஐசிஎம்ஆர் தான் ஸ்டெப் எடுத்தாங்க. இப்போ பேசிக்காக அவங்க வந்து எந்தெந்த இடத்துல எவ்வளோ சாம்பிள் எடுத்தோங்கிறது தான் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து, நம்ம வந்து தமிழ்நாடு முதலமைச்சரோட ஒப்புதலோட ஜீரோ சர்வேக்கான பர்மிஷன் கொடுத்துருக்கோம். அதுவும் அகெயின் ஐசிஎம்ஆர் என்ஐஆர்டு சேர்ந்து தான் நாங்கள் செய்ய போகிறோம். அது ஒரு பாயிண்ட்டு. செகண்ட், நான் மீண்டும் சில ஒரே ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் வலியுறுத்த, ஏற்கனவே மனு முதலமைச்சரும் தொடர்ந்து செய்து சொல்லிகிட்டு இருக்காங்க, மனு அமைச்சரும் வலியுறுத்திருக்காங்க. நாங்கள் கடந்த சில நாட்களில் ஃபீல்டில் பார்க்கும்போது ஒரு நிலைமை, ஃபஸ்ட்டு தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்காட்டும் கண்ட்ரோலில் இருக்குது. நீங்கள்லாம் பார்க்கக்கூடிய எண்ணிக்கை வந்து ஒரு ஒட்டுமொத்த எண்ணிக்கை பார்க்குறீங்க, நாங்கள் பார்க்கக்கூடிய எண்ணிக்கை வந்து என்னென்னா உள்ள வந்து லுக் ஆஃப்டர் டோட்டல் சாம்பிள் எவ்வளோ எடுத்தோன்னு. இன்னைக்கு ஆகஸ்ட் மாதத்தில் சாம்பிள் எடுக்கும்போது 65,000 சாம்பிள்.